ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் டாக்டர் நிவேதா. இன்னும் நம்ம கூட சார் இருக்காங்க. அவங்க ஃப்ரான்ஸ்லேருந்து வந்திருக்காங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு கீழ்த்தாடையில் முன்பற்கள் வந்து இல்லாமல் இருந்தது. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பற்கள் எடுத்திருந்தார். அதுக்கு முக்கியமான காரணம் அவங்களுக்கு இது பிரச்சனை இருந்ததுனால பல்லை ஆடிட்டு இருந்தது. ஸோ ஒரு பல்லை எடுத்துட்டு கழட்டி மாட்டுற பல் சைட் வந்து கீழே இருக்க நாலு பல்லுக்கு மட்டும் போட்டிருந்தார். அதில் கம்பிலாம் இருக்குது டாக்டர், எனக்கு வந்து அது ஒரு வாரம்னு போட முடியல, எனக்கு பிடிக்கல, நான் பல் இல்லாமல் நல்லா தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணவே இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் அவங்க யூடியூப் பார்த்துட்டு நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம இல்லாத அந்த நாலு பற்களுக்குமே மூணு இம்ப்ளான்ட் வச்சுட்டு ஃபிக்ஸடாக பல் கொடுத்துருக்கோம். காலையில் வந்து ஒரு 7-8 மணிக்கு வந்தாங்க. அவங்களுக்கு இப்போ பல் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அவங்களுடைய சிகிச்சை அனுபவம் எப்படி இருந்தது நம்ம அவங்ககிட்ட கேட்கலாம். சொல்லுங்கள் சார். எனக்கு வந்து 1 இயருக்கு முன்னாடி பல் எடுத்துட்டாங்க. அதனால் வந்து எனக்கு அந்த கேப் இருந்தது. அந்த செட்டு வச்சது வந்து எனக்கு பிடிக்குங்க, அந்த கழட்டி மாட்டுறது. நான் உங்கள் வீடியோலாம் நிறைய பார்த்துக்கேன்னா, பார்த்து இது பண்ணால் உங்களுக்கு ஃபோன் அடித்தேன், எக்ஸ்ரே எடுத்து அனுப்ப சொன்னீங்க. எக்ஸ்ரே எடுத்து அனுப்பிச்சி விட்டேன். பார்த்துட்டு எங்கன்னா ஆகியது இங்கே வந்து பண்ணுங்கன்னாங்க. நகாவும் பண்ணாங்க. இங்கே வந்து நகாதமாக ட்ரீட்மெண்ட் நகா கொடுத்தாங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தது. அதுவும் ஃபாஸ்ட்டாகவும் வந்து இது பண்ணாங்க. மற்ற இடத்துக்கு கேட்டப்ப 3 மாதம் ஆகும், செட் ஆகணும் அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உங்களுக்கு ஃபோன் அடித்து கேட்டால் 1 டேக்கே நீங்கள் வந்து பண்ணி கொடுத்தீங்க. அதுவும் நாங்கள் வந்து டிஸ்டன்ஸுக்கு வந்து வாங்க சொல்லுங்கள். ரொம்ப அருமையாக பண்ணாங்க. எனக்கு ரொம்ப இது பண்ணாங்க. ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி எனக்கு ரொம்ப ஈஸியாக இது பண்ணி கொடுத்தாங்க. நீங்கள் யார் எல்லாம் வீடியோ பார்க்குறீங்களோ இந்த இங்கே வந்து பாருங்க. நீங்கள் வந்து வாயிட்டு சொன்ன புகையாது. நீங்கள் வந்து இங்கே வந்து உங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் உங்களோட இது என்ன இது சொல்லிட்டு பெஸ்ட்டாக பண்ணுறாங்க. சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்குது. ஓகே, மற்ற இடத்த காட்டியும் பண்ணுறதுக்கு இங்கே வந்து காசு கம்மியாக இருக்குது. நல்லா தகமாகவும் இது பண்ணுறாங்க. ஓகே, தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. ஆக்சுவலி சார் வந்து வெளியூர்லேருந்து வந்திருந்தாலும் எனக்கு 1 டேல முடிச்சு கொடுங்கன்னு சொன்னாங்க. யூஸ்வலாக வெளியில் வந்து பேஷண்ட்டுக்கு நம்ம காலையில் இம்ப்ளான்ட் பண்ணோம் அப்படின்னா நைட்டு இல்லை 7-8 ஆகும் முடிக்கிறதுக்கு. இவருக்கு வந்து நம்ம மார்னிங்கே ஆரம்பிச்சுட்டு இருந்தாலும் அவருக்கு ஆஃப்டர்நூன் நம்ம பல்ல ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அவங்க ஈவினிங் வந்து ஊருக்கு கிளம்பி போகிறாங்க. நல்லா ஹாப்பியாக இருங்க சார். நல்லா பேசுங்க, நல்லா சந்தோஷமாக இருக்கு. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ.